அந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் முடிந்துவிட்டது. ஆனாலும் இன்னும் மனம் அமைதி பெறவில்லை. இரவு முழுவதும் தூக்கம் இன்றி பெரும் மூச்செறிந்தவாறு புரண்டு கொண்டிருந்தார் ஒருவர். அவரின் நெஞ்சம் பதை பதைத்து கொண்டே இருந்தது. தவறு நடந்துவிட்டது, அந்த தவறுக்கு நீதான் பொறுப்பு என அவர் மனம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. அவசர கதியில் தவறு செய்து விட்டாய் என்றது மனது. இப்படியாக ஒருவித குற்ற உணர்வு அவரை வட்டமிட்டு கொண்டே இருந்தது. அவர் அந்த ஊர் மக்களின் ஆலோசகராக திகழும் மருள் நீக்கியார் என்பவரை சந்தித்து ஆலோசனை கேட்டார். அவர் வேலை செய்யும் போது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தவறு திரும்ப திரும்ப நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு நல்ல வேலையாளருக்கு அழகு. எங்கே எதனால் தவறு நடந்தது என்பதை திறந்த மனதுடன் கண்டறிய வேண்டும். தவறு நடந்தது நடந்தது தான். இனி அதை எதுவும் செய்ய முடியாது. அதன் விளைவுகளை நிச்சயம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நமக்கு எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கலாம், பாராட்டுக்களை பெற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களில் பிறர் கூறும் நற்சொற்களையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். அதே போலத்தான் தவறு செய்த போது எடுக்கப்படும் நடவடிக்கைகளையும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகள் மன்னிக்கப்படலாம், ஆனால் அவ்வளவு எளிதில் மறக்கப்படுவதில்லை. உங்கள் மீதான சந்தேக பார்வை அவ்வளவு எளிதில் விலகப் போவதும் இல்லை. செயல் செயல்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு, வெறும் சொற்கள் அல்ல. ஆம், உங்களை நீங்கள் செயலில் நிரூபிக்க வேண்டும். செய்த தவறு மீண்டும் நிகழாதவாறு செயல் மூலம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சில நேரம் கவனக்குறைவுகள் நம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடக்கூடும். 99 வேலைகளை சிறப்பாக செய்திருந்தாலும் பிழை புரிந்த ஒன்று மற்றவைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி அடிபட வைத்துவிடும். அந்த வலிமை தவறுக்கு இருக்கின்றது, அதை மாற்றும் வல்லமை செயலுக்கு இருக்கின்றது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், செய்த தவறை மறைக்க எண்ணி கூடுதல் தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது பழி சுமத்த கூடாது. வன்மமோ ஈகோவோ இன்றி தவறுகளை நேர்மையான உன் செயல் மூலம் வெல்ல வேண்டும் என்றார்.